நம்ம போர்த்துடல் படம் வந்து ஜூன் 9 ரிலீஸ். அதை பத்தி பேச வந்திருக்கேன். கேட்டனால ஒரு மீட்டிங் பேசும்போது அமைதியா இருக்கீங்களா? ஒரு மீட்டிங் பேசும்போது சத்தியமே அந்த டென்ஸா எல்லாம் உட்காந்து அப்படியே ரொம்ப கருத்து சொல்றதுல கேட்டுட்டு இருக்கும் போது ஹாஸ்யமா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி என் நண்பன் வந்து என் வயசை சொன்னா. இந்த வயசை சொன்னதுக்காக சொல்லப்பட்ட ஒன்று அது. அது பெரிய செய்தியாக வரும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து காமெடியாக அவங்கள வந்து கூட்டத்தை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ஏதாச்சும் பேச வைக்கணும், உந்துதல் பண்ணுவோம் என் தோழர்களே சொல்லி பேசப்பட்டது. அவ்வளோ வேற எது, அதாவது 150 வயசு ஆனால் இருக்க முடியுமா? அதாவது ஒரு கட்சி தலைவர் வந்து அந்த கட்சியின் வந்து தோழர்கள் அவர் முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அது எங்க கட்சிக்கு இருக்கும், எனக்கும் இருக்கும். இல்ல நான் சொல்லுவேனா? எதுக்கு போய் சொல்லணும்? பண்ணதான் செய்வேன். அதுக்கு எதுக்கு சமயம் யார் வேணா ட்ரை பண்ணலாம். இது ஒரு போட்டி தானே. யார் யார் மக்கள் சேவை செய்ய வருகிறார்களோ அனைவரும் போட்டியிடலாமே. இட்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஹவ் கேன் ஸ்டாப் எனிபடி ஃப்ரம் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ்? சார், பொதுவா நாடாளுமன்றம் ஓபனிங் பண்ணாங்கல்ல, ஆமா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மல்யுத்த வீரர்கள் உண்ணாவது போராட்டம் பண்ணாங்க ரொம்ப நாளா. அதாவது பாலியல அந்த இதுக்கு வந்து நான் செய் மத்தியத்துறை அமைச்சர் அப்படினு சொன்னாங்க. ஆனா குண்டு கட்டவங்க எல்லாம் கால புடிச்சு நான் வலிச்சிட்டு போனாங்க. அத பேக்கி ஒரு ரீசன், அது வந்து தவறுன்றது முதல்ல நான் எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மெடல் வாங்கி கொடுத்த ஒரு மல்யுத்த வீரர்கள்லாம் இருக்குன்ற அந்த சூழல்ல வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வேண்டாம். அவங்க என்ன நினைச்சிருப்பானா, அன்றைக்கி ஒரு விழா நடந்துட்டு இருக்கு. இந்த விழா நடக்கும் போது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருந்து அதை அசம்பாதியமாக நீ நடந்துட வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். சார், நாடாளுமன்றத்தில் வந்து இந்த பூஜைலாம் பண்ணியிருக்காங்களே, போட்டு போய் இதை எப்படி பார்க்குறீங்க? பூஜையை பார்க்குறேன். பாதிரியார்படி அப்புறம் இஸ்லாமிய சகோதரெல்லாம் வச்சு அவங்க அந்த இது துவா பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க. பட் ப்ராமினெண்ட்டாக வந்து மத குருக்கள் வச்சு பண்ணியிருந்தாங்கன்ற மட்டும் தான் இருக்குது. அது ஒரு புதுசாக ஒன்று துவங்கும் போது பூஜை பண்ணி புரஸ்காரத்தோடு பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அது ஒன்று தவறாக எனக்கு தெரியல. நாடாளுமன்றம் வந்து பேய் பங்களா இல்லையே, பூஜைலாம் நடத்திட்டு உள்ளே போகிறதுக்கு அது மக்களுக்கான ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது வீட்டில் பேய் பங்களா, வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகிறீங்க, பேய் பங்களான்னு சொல்லி புது வீட்டில் பூஜை போடுறீங்க. வண்டி புதுசாக கூட்டணி இல்லாம நீங்க சார் எவ்வளவு சீட் நிக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து தனியா நிப்பாங்க எல்லாரும். எனி க்வெஸ்சன் பஸ்? விஜய் அவர்கள் படம் முடிச்சுட்டு இதோட 70வது படத்தோட முடிச்சுட்டு அரசியல் கல்லூரி நாட்கள் இருந்து உதவி பண்ற மனப்பான்மை உள்ளவன் நான். அரசியல் மேற்கொண்டு மக்களுக்கு வந்து பெரிய அளவில் திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தலான்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் மக்கள் சேவைக்காக வந்திருக்கேன். ஸோ தேர்தல் காலத்திற்கு அனைவரும் வர வேண்டும் என்று சொல்பவன் நான் யாரையும் தடுக்க முடியாது. செந்தில் பாலாஜி ரைடு வந்து அந்த அதிகாரிகள் வந்து தாக்குனதை எப்படி பாக்குறீங்க? அதிகாரியா தாக்கியிருக்க கூடாது. அதிகாரிகள் வந்து முன்னெச்சரிக்கையா போயிருக்கணும்ன்ற கருத்து அவங்களுக்கு சொல்லிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. முன்னெச்சரிக்கையா அவங்க வந்து இந்த மாதிரி ரைடுக்கு போக ஓரளவுக்கு போயிருந்தா அது வந்து பெட்டரா இருக்கு. இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒருத்தர் போய் ரைட் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கும் ரைட் பண்ணப்பட்டவங்களும் சொல்ல வேண்டிய பதில் நான் சொல்ல முடியும். என்னையே வந்து ரைட் பண்ணியிருக்காங்க, அது அவங்களோட கடமை. அவங்க திங் தேஸ் காட் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறாங்க. இருந்தால் பிடிச்சாங்கன்னா அது இதுக்கு கணக்கு கொடுக்க போகிறோம், இல்லைன்னா அவங்க போக போகிறாங்க திரும்பி, அவ்வளோதான். சார், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து உதயநிதியோட ஃபவுண்டேஷனை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து ப்ராப்பர்ட்டி இல்லை, அது வந்து ஜஸ்ட் நான் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ண தான் நான் பார்த்தேன். ஐ ஹவ் நாட் காட் இன்டு த டீடைல்ஸ் ஆஃப் தட். அதான் காமெடின்னு சொல்லிட்டேன். வயசு 150 இருக்க முடியுமா? நீங்கள் வந்து மார்க்கண்டேன் மாதிரி இருக்க முடியுமா? நான் வந்து இன்னைக்கு வந்து 70 வயசு நண்பன் சொன்னான் பக்கத்தில் மேடையில், அவர் சொன்னனால அதை எடுத்து பேசுகிறேன். சந்தோஷமாக சிரிச்சுட்டு போட்டோம், நல்லபடியாக வந்திருப்பாங்க, ஜாலியாக சிரிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொன்னேன்.